Hello friends, Assalamu alaikum wa rahmatullah. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா varieties of sandwich. Sandwich செய்யிறதுக்கு first மசாலாவ prepare பண்ணோம். மசாலா prepare பண்றதுக்கு என்ன ingredients வேணும்னு பார்க்கலாம். 2 boiled potato, கொஞ்சம் cumin seeds, கொஞ்சம் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, curry leaves, 2 chilli and coriander leaves. இது மூணத்தையும் chop பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. சூடு வந்தோடனே கியூமின் சீட்ஸை போட்டுடலாம். கறி லீவ்ஸ், சில்லி, பொட்டேட்டோ, உப்பு அண்ட் மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்ல, 2 minutes ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி. இப்போ க்ரீன் சட்னியை செய்யலாம். க்ரீன் சட்னி செய்யறதுக்கு இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். 1 cup மல்லிக்கீரை. இவ்வளோ மல்லிக்கீரை எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி புதினா, கொஞ்சம் ஜிஞ்சர் அண்ட் கொஞ்சம் கார்லிக், 3 சில்லி, கொஞ்சம் கியூமன் சீட்ஸ், 1/2 lemon அண்ட் கொஞ்சம் ரோஸ்டட் பீனட்ஸ். உங்களுக்கு பீனட்ஸ் இல்லைன்னா பீனட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் கோகோனட் யூஸ் பண்ணலாம். கோகோனட் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக வரும். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ க்ரீன் சட்னி ரெடி. இப்போ வெஜிடபிள்ஸை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கேரட்டை மட்டும் திருவிக்கலாம். வெஜிடபிள்ஸை கட் பண்ணியாச்சு அண்ட் கேரட்டை திருவியாச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சாண்ட்விட்சை மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். 2 பிரெட்லேயும் 1 சைட் பட்டர் தடவிக்கலாம். ஒரு சைட் க்ரீன் சட்னி தடவிக்கலாம். அதர் சைட் மசாலாவை போடலாம். இப்போ வெஜிடபிள்ஸை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனியன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டொமேட்டோ அண்ட் கேப்சிகம். நெக்ஸ்ட்டு சீஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு வெரைட்டி ஆஃப் சாண்ட்விச். இது என்னோட டாடிக்கு. இப்போ நெக்ஸ்ட் சாண்ட்விட்சை செய்யலாம். இது என்னோட சாண்ட்விச். எனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை நம்ம போட போகிறேன். க்ரீன் சட்னி அண்ட் மசாலா போட்டிருக்கேன். இப்போ குக்கும்பர் அண்ட் கேரட் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு சீஸை போட்டுக்கலாம். இப்போ என்னோட சாண்ட்விச் ரெடி. நெக்ஸ்ட் சாண்ட்விச் என்னோட பிரதர் ஆரிஷ்க்கு. அவனுக்கு மசாலாஸ்லாம் பிடிக்காது. ஸோ ஆரிஷ்க்கு க்ரீன் சட்னி, குக்கும்பர், கேரட் அண்ட் சீஸ் மட்டும் போட போகிறேன். குக்கும்பர், கேரட், இப்போ 6 சாண்ட்விச் ரெடி. பாக்கி இருக்கிற வெஜிடபிள்ஸை கட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணி ஒரு சாண்ட்விச் செய்ய போகிறோம். இப்போ வெஜிடபிள்ஸை கட் பண்ணியிருக்கோம். இதை இப்போ ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ண வெஜிடபிள்ஸை போட்டுடலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர். உங்களுக்கு சாட் மசாலா பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. இது ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரை ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ என்னோட மம்மிக்கு கிரீன் சட்னி. இப்போ ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸ். உங்களுக்கு ராவா வெஜிடபிள் சாப்பிட பிடிக்கலன்னா இது மாதிரி ஃப்ரை பண்ணி சாண்ட்விச் மேக் பண்ணலாம். ஒரு சைட் மசாலா, குக்கும்பர், கேரட் அண்ட் சீஸ். இது என்னோட மம்மிக்கு. இப்போ சாண்ட்விச் மேக்கரில் சாண்ட்விச் மேக் பண்ணலாம். வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு சைடும் பட்டர் தடவிக்கோங்க. இப்போ சாண்ட்விச் மேக்கரில் போட்டுடலாம். கிரீன் லைட் வந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ பேனில் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பேனில் ஃப்ரை பண்ணும்போதும் ரெண்டு சைட்லேயும் பட்டர் தடவிக்கோங்க. இல்லைன்னா பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. திருப்பி போட்டோ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எடுத்துடலாம்டா. இப்போ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு, இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். இது என்னோட டாடியோட சாண்ட்விச். இது என்னோட பிரதரோட சாண்ட்விச். இது என்னோட மம்மியோட சாண்ட்விச். இது என்னோட சாண்ட்விச். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் உங்களோட சாண்ட்விச்சில் உங்களோட ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் போட்டு சாண்ட்விச் செய்யலாம். கிரீன் சட்னி, சீஸ் அண்ட் உங்களோட ஃபேவரட் வெஜிடபிள்ஸ். இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.